And hi everyone, welcome to my channel Fatima's Time. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மறுவலி கிழங்குல எப்படி கொலக்கட்டை அவிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க மறுவலி கிழங்கு. இதை வந்து நான் தோலெலாம் நீக்கிட்டு நல்லா சின்னதாக பொடிசாக துருவி வச்சுருக்கேன். பாருங்க துருகிட்டு இதை என்ன செய்யணும், நம்ம கையில் எடுத்து அதோட தண்ணி இருக்குல்ல அதோட தண்ணி எல்லாம் ஒரு மங்கில புளிஞ்சி புளிஞ்சி நம்ம இந்த பாருங்கள் புளிஞ்சி நம்ம வேறு மங்கில இதை வந்து வச்சிடணும். அந்த தண்ணியை தண்ணி நம்ம வச்சோன்னா இந்த மேலே பார்த்திங்களா மஞ்சள் தண்ணி இருக்குல்ல இது எல்லாத்தையும் நம்ம வந்து கீழே தான் ஊற்ற போகிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப வாய்வு, மறுவலி கிழங்கு வந்து ரொம்ப வாய்வுனால இந்த மஞ்சள் தண்ணியெலாம் நம்ம கீழே ஊற்றிட்டு அதோ கீழே தெரியுதுல்ல இந்த மாவு மாதிரி இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொல்கட்டை செய்யறதுக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்ற போகிறோம். உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும், இந்த பாருங்கள் இந்த நம்ம துருவின மறுவலி கிழங்குல ஈரப்பதம் இல்லை. நம்ம இந்த தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சிட்டோம். இப்போ வாங்க இந்த கொல்கட்டைக்கு இதை எப்படி பனையலான்னு சொல்லிட்டு இதை நம்ம எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அஞ்சு கிழங்கு மறுவலி கிழங்கை நம்ம துருக்கி வச்சுருக்கோம். ஒரு மீடியமான சைஸ் தான். இப்போ ஒரு கப்பு இதை பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப்பு கடலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கடலை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கடலையை நான் வறுத்துட்டு தோலெலாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பாசிப்பயிறு தோல் நீக்கி வறுத்த தோல் நீக்கின பாசிப்பயிறை ஆட் பண்ணுறோம். இதுவும் ஒரு கப்பு தான். கருப்பு எள்ளு வந்து அரை கப்பு நம்ம வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறோம், வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கோம். இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது கொல்கட்டை வந்து நம்ம கையில் வந்து பிடிச்சி வச்சா தான் நல்லாயிருக்கும். கையில் பசைஞ்சால் தான் அந்த பக்குவமாக சரியாக வரும். இப்போ நம்ம சுகர் வெள்ளை சுகரு ஆட் பண்ணியிருக்கோம். 2 கப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் இந்த தண்ணியெலாம் நான் ஊற்றிட்டேன். இப்போ இந்த மாவு இருக்குல்ல இதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மறுவலி கிழங்கு புளிஞ்ச தண்ணி. அந்த மே தண்ணி மேலே அப்படியே மஞ்சளாக உறைஞ்சி வரும்ல அதை நம்ம கீழே ஊற்றிட்டு இந்த உள்ளுக்கு மாவு மாதிரி இருக்குல்ல அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவுக்கு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா கையில் பசைய போகிறேன். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா நான் கையில் பசைஞ்சிட்டேன். இப்போ வாங்க இதை கொல்கட்டையை நம்ம கையில் எடுத்து நம்ம இடியப்பை தட்டு இடியப்பம் சுடுவோம்ல இந்த மாதிரி தட்டில் நம்ம எடுத்து வைக்கலாம். பாருங்கள் கொல்கட்டை வந்து நான் நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டேன். இதை வாங்க நம்ம இப்போ அவிக்கலாம். நான் வந்து இந்த அவிக்கிற பாத்திரத்தில் இதெல்லாம் நான் அவிக்கிறதுக்கு வச்சுட்டேன். கொல்கட்டையை அவிக்க வச்சுட்டேன். நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணதுனால தண்ணி விடும். தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி கையில் உருட்டி நம்ம கொல்கட்டை தயார் பண்ணி சீக்கிரமாகவே நம்ம வச்சிடணும். கொல்கட்டை சூப்பராக தயாராகிருச்சு, அழகாக இருக்குது. பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு இதை விட சூப்பராக இருக்கும். நீ மறக்காமல் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.